Hi everyone, welcome to Mithuvum Ammavum. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். யம்மியான டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் எப்படி வீட்டில் செய்யலாம், அதுவும் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்டில் எப்படி வீட்டில் செய்யலாம், ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி, வீட்டில் சூப்பராக செய்யலாம், பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் காலிஃப்ளவருங்க, ஒரு சின்ன காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில், அது போக நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக தண்ணி வடிஞ்சிடணும், ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாங்க. இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு சேர்த்திக்கலாங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுட்ரு இருந்தால் சேர்த்திக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் நார்மல் சில்லி பவுட்ரு தான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே இப்போ சேர்த்த வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நல்லா ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி தொளித்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாங்க. நான் தண்ணி தொளித்து தான் பிணையிறேன், பாருங்கள். இப்போ வந்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாங்க. சில்லி போட்டுடுக்கிற மாதிரி இருக்கணும், பட் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, எண்ணெய் நிறையா குடிக்குங்க. அதனால் வந்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப நிறையா மாவு போடாதீங்க, அப்புறம் அதிகமான கோட்டிங் ஆயிரும். அதனால் வந்து அது மேலே வந்து காலிஃப்ளவர் மேலே வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து நல்லா வந்து கெட்டியாக பிணைஞ்சாச்சு, இங்கே பாருங்கள், தண்ணி விடலை. அடியில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி குழி கடாயாக எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. அகலமான கடாயாக எடுத்திங்கன்னா நிறையா எண்ணெய் ஊற்றணும், அதனால் வந்து இந்த மாதிரி குழி கடாயாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அளவான எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாங்க. அப்படியே எடுத்து உதுத்தி விடறதுனால உதுத்தி விடலாம், ஆனால் அப்படியே எடுத்து கொத்தோடு போடாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், அப்புறம் வந்து வேகாதுங்க உள்ளே, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயும் வந்து நிறையா குடிக்காதுங்க, நீங்கள் கெட்டியாக பிணைஞ்சிங்க அப்படின்னா. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, பார்த்திங்கன்னா மொறு 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 ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நார்மல் எண்ணெய், நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பொடிசாக வேணும்னா கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் ஒவ்வொரு பீஸ்க்கும் வந்து வாயில் கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறங்காட்டி நான் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து வணக்கிக்கலாங்க. வெங்காயமும் கேப்சிகமும் வந்து நல்லா வணங்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்ட்டு இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடிக்கிறப்ப. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வணக்கிக்கலாம். ஒரு 75% வணங்கினா போதும், ரொம்ப வணக்காதீங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து குடமிளகாய் சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் குடமிளகாயும் கட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ஷேப்பில். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடுசாக இருந்தால் வந்து வாய்க்கு வந்து தெரியாது சாப்பிட்றப்ப, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்தால் வந்து கடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து இதையும் வணக்கிக்கலாம். இதில் வந்து
இப்போ வந்து லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவருக்கு சேர்த்திருக்கோம், அதனால் இதுக்கு அளவாக வந்து சால்ட்டு சேர்த்தி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா வணங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா தான் நல்லாயிருக்குங்க. கோபி மஞ்சூரியன் வந்து இதெல்லாம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்திக்கோங்க இதெல்லாம். இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணியாட்ட நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து கோட்டாகி வரும், நல்லா திக்காக இருக்குங்க. இந்த கோபி மஞ்சூரியன் வந்து நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ பாரு மாவு கரைச்சி ஊற்றுனோன்னு இது பாருங்கள் எப்படி கெட்டி ஆயிரும்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு 1 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்திக்கலாம். உங்கள் கிட்டே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்திக்கல. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கோட் ஆகிக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை ஒரு ரைஸுக்கு வந்து ஷை டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் நார்மல் சில்லி பவுடர் தான் போட்டேன், ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். சர்வ் பண்ணியாச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி, அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு தான் இருக்கும், எதுவுமே டிஃபர் ஆகாது. நீங்கள் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்க்குறக்கே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது. நார்மலாக சில்லி போடுவோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். சரிங்க, நம்ம வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.